ஏண்டா ஏண்டா சரி இது அவ்வளவு காரம் என்ன ஆயிடுச்சாங்க சாரிடா என்ன மன்னிச்சிடறா Welcome back to our channel. So, நம்ம இன்னைக்கு என்ன எங்க போயிட்டு வந்தோம்ன்றே एक्चुअली நான் கோயில் போயிட்டு வந்திருந்தேன். அப்புறமா நேஹா ஒரு சின்ன பெண்டிங் வேலை இருந்துன்னு சொன்னதால போன் வாட்டி நம்ம பண்ண முடியல. என்ன வேலை சொல்லுங்க? ஜிம். இது ஜிம்க்கு சேக்கல நம்ம அப்பவே. சோ நம்ம என்ன பண்றதுனா இப்போ இன்னைக்கு வந்து இது என்னது ஜிம் இது என்ன டீடைல்ஸ் எப்படி ஏது எவ்வளவு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு நான் சொன்னேன் மகே ஒரு வருஷம் கட்டிட்டு அப்புறமா நீ போவாதேன்னா ரொம்ப கஷ்டம்டா. அதான் சொன்னா சொல்லுச்சு இல்லடா நான் ஒரு வருஷமே கட்டுவேன். அண்ணா ஜிம்முக்கு போவேன்னு சொல்லிச்சு அப்ப நான் சொன்னேன் சரிடா ஓகேடா நீ உனக்கு உனக்கு அந்த மாதிரி கேதான் நீ போறேன்னு உனக்குதான் உனக்கு இருந்துச்சுன்னா நீ போ ஆனா அப்படின்னு அதை சொல்லிச்சு டே நான் கண்டிப்பா போவேன் நான் பாடுறேன் எப்படி ஆவறேன்னு ஒட்டி பாடுறேன் சொன்னா ஓகே நல்லது இது இது சேஞ்ச் ஓவர் பயங்கரமா எங்க போலாம் வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி வீடியோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்ல இருந்து டைரக்டா நாங்க எங்க வந்துக்குறோம்னா ஏதோ கறி சாப்பிட்றதுக்கு அந்த என்ன கறி நான் என்னன்னா நேஹா தான் சொல்லுவோம் அது என்ன காடை சாப்பிட்றதாமா எப்ப மெலிசா வர மாதிரியே தெரியலடா மாம் எப்ப மெலிசா வரும் எப்ப தடி ஆகும் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத சரிடா மாம் சரிடா மரியாதை எவ்வளவு கொடுக்க அவ்வளவு மரியாதை சரிடா ஏ என்ன நான் என்ன சொல்லிங்கறடா மாம் என்ன சொல்லடா ஏன்டா கோவ ரெடி சோ அது வந்து அவ்வளவு ஈஸியா இங்க கெடிக்கவே கெடிக்காது அதனால எங்க கெடியுமோ அங்க தேடி நம்ம தான் போறோம் தொடர்ந்து வாங்க போலாம் எங்கடா அது வாங்க போலாம் ஆம் ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம பல வருஷமா வரோம் சோ இங்க மட்டும் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு காடை கெச்சுக்குது வேற எந்த ஏரியாலயும் எங்கேயுமே நான் காடை பாத்து காடை காட்டுட்டா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது மீட் ஆக்சுவலி அதுல வந்து மீட் அவ்வளோக்கா அது எலும்பு தான் இருக்கும் பட் ஸ்டில் அது கொஞ்சம் ஊட்டுக்கிற மீட் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதனால சாப்பிடலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆனால் ஹீட்டு ரொம்ப ஹீட்டு பாடிக்கு அது அதை பார்த்து சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கன் எல்லாம் இருக்குது அங்கே கூட காடை தான் இருக்குது பெரிய சிக்கன் அங்கே பெருசு காடை வராது காடை இருக்கு இவ்வளோண்டா ஓகே அங்கே பாரு பூனை இப்போ நம்ம வந்திருந்தா சாப்பிடலாம் நம்ம ஜாலியாக எல்லாமே சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஜாலியாக இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்னால் டெம்டேஷன் தாங்கவே முடியல அதனால பாதிக்கால் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ சாப்பிட்டுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி சேமியா அப்புறமா இது எல்லாம் இருக்குது சீச்சிலாம் நிறையோ ஆனால் இது மாதிரி அச்சுக்கவே முடியாது ஏன்னா இருக்கிறதே குட்டியாக இல்லை அதனால அழகாக அதை பொறிச்சு வச்சுருவாங்க அது மொறு மொறு நைட்டு செம்ம டேஸ்ட் ஆகுது வேணும் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க சூப் வந்தாச்சு அப்படியே கோல்டு கலரில் தக 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 இது பேர் வந்து என்ன சொல்றோம் சேமியா சேமியாடா சேமியா இங்க பாருங்க சேமியா இது என்ன பண்றதுன்னா இடியாப்பம் சொல்வாங்க நான் யூஸ்வலா இங்க வந்தனா இது தொடுவேன் நல்லா எப்பபாடி சூடாகுதுறா சூடாகுதுறு பின்னாடி அந்த லைட் மூணு மாதிரியே இருக்குதா ஓட்ட விடு கீழே ஊத்துறான் பாதி வேஸ்ட் ஃபெல்லோ சாப்பிடவே தெரியல இவனுக்கெல்லாம் என்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடை எப்படி இருக்குது லாஸ்ட்ல நான் காட்டுறது எப்படி அது இருக்குதா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சாப்பிட்டு காட்டு நான் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டுங்கிறேன் இங்கே பாருங்க பச்சை கலர் சாப்பிட்டுங்கிறேன் ஈட்டிங் க்ரீன் ஃபுட் போட்டா போய் சேர்ப்போம் ஆவாத வயிறு சாப்பிட்டு
நான் சாப்பிடுறேன், ரொம்ப பண்ணாத பண்ற. ஏதோ சொல்றான் ரோடிசம். போய் பே பண்ணி போயிட்டு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா வண்டி எடுத்துன்னு அப்புறமா டைரெக்டா நேஹா விட்டுட்டு. ஏன்டா ஏன்டா சரிது அவ்வளவு காரம் என்ன ஆயிச்சு அங்க ஷாப்புக்கு இல்ல அதான் தெரியல. அது லிப்ஸ்டிக் இல்ல எல்லாம் அது லிங்கராவது அப்படியே தெரியுது. அப்படியே ஜூஸ் குடிக்கிறியா இல்ல ஐஸ் கட்டி வச்சுக்கிறியா? பாரு வாய் மேல சோடா குடிக்கலாம். நான் குடிக்கல, நீ வேணா குடி. வண்டி எடுத்துட்டா இல்லைங்க கேட்டுமா? இங்கே கிட்டுமா வண்டி எத்தனாட்டா எடுக்கணும். வண்டி ஓடி நான் அப்படியே ஃபுல் டயர்ட் ஆகிட்டு இருந்தேன். அப்புறமா நேயா சொல்லிச்சு, இல்லைடா நான் என்னது இது என்னது இறான் சோடா ஏதோ லெமன் ஜூஸ் சோடா நான் குச்சா தான் எனக்கு ரொம்ப வயிறு க்ளீன் ஆகும், இல்லைனா என் கடா புடா கடா புடா கடா புடான்னு ஆகிடும். ஆ அங்கே பாட்டு ஓடிங்க தான் இங்கே வந்து பேசிங்கிறது நான். ஸோ அது என்ன சொல்லிச்சு, எனக்கு இருந்தால் ப்ராப்ளம் வரோடா. ஸோ நான் உஷாராக இப்போவே சாப்பிட்டுக்கிறேன், அப்புறமா லேட்டர் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் வரக்கூடாது. நான் சொன்னால் ஆமாம் உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது, இல்லைனா வீடியோ யார் வருவோம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்குன்னு. ஸோ அதுக்காக குச்சுங்கிறதாது இது குஷ்ட பிறகு ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஹா நான் வீட்டுக்கு போகும் போது நேஹா என்ன சொல்லிச்சுன்னா எனக்கு குல்ஃபி வேணும்னு சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன்னா பாருமா போன வாரம் தான் போன மாதம் தான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருந்தேன், கோல்டு கில்டு வரும் உனக்கு, கோல்டு வந்துச்சுன்னா அப்புறமா வீடியோ போட முடியாது, உனக்கு எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காகாது, ஜிம்முக்கு போக முடியாது, அதெல்லாம் கேள்றா ஏன்டா ஃபஸ்ட் சொல்லி இந்த மாதிரி நான் ஜிம்முக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேடா, என் லைஃப்பில் லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஆசைக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேடா, நான் லைஃப்பில் லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறமா இப்போ ஏன் பேச்ச மாத்திர உனக்கு நான் அக்கறை காட்டிங்கிற புரியுதா உனக்கு நான் என்ன சொல்லிங்கிறேன்னு? ஆ போங்கடாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியுமா? ஒரு ஃபேமிலி கிட்ட உட்காந்து பேசியிருந்தோம், அவங்க வந்து ஏதோ ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தாங்க ஜாலியாக, அப்படி ஜாலியாக அவங்க ஏதோ சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எதோ ஜாலியாக கேட்டுருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவன் நேஹா ட்ராப் பண்ண ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சாரிடா நான் மஞ்சிடறா. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, தாராளமாக இன்றைக்கி நிம்மதியாக சாப்பிட்டோம். இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நாங்கள் ஜிம்முக்கு ஜாயின் ஆகிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா நோ அவுட் சைட் ஃபுட், நோ ஜங்க்ஸ் ஃபுட், ஒன்றி இனிமேல் வீட்டுக்கு வீட்டு சாப்பாடு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அன்வான்ட் ஃபுட்டு நான் இனிமேல் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான். ஸோ நானும் சாப்பிட மாட்டேப்போம், அதுவும் சாப்பிடாது. இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபிட்டாக இருக்கிற சேலஞ்ச் எடுத்துக்கிறோம். ஸோ இனிமேல் நாங்கள் அது கூட நேயாது தான் ஒரு மாதிரி ஃபுல் குஷியாகவே இருக்குது. 8 weeks வந்து அது 8 weeks ரொம்பவே சேஞ்சஸ் வருமா, நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் அது மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ இனிமேல் நாங்கள் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இனிமேல் ஜிம்மிங்கெலாம் ரொம்பவே நல்லா பண்ணுவோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போய் எதுனா பயங்கரமாக எங்களுக்கு மோட்டிவேஷன் எழுதுங்கோ, எங்களுக்கு அதை படிச்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி எதுனா ஒரு மோட்டிவேஷன் வர மாதிரி. ஸோ இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா? அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை பார்க்குற ஒரு நல்ல வீடியோடும் அதுக்கு சாப்பிட்டு பத்திரமா ஜாலியாக சந்தோஷமாக இருங்கோ. லவ் யூ டார்லிங், லவ் யூ, பாய். சுத்தமா